ஸோ இந்த கம்பெனியில் என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு ஃபேக்காக நடக்குது, இதில் வந்து அமௌண்ட் எல்லாம் கொடுக்குறதில்ல, கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணுங்கள், யூடியூப் சேனலை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இது பண்ணியிருக்காரு. என்னென்னா ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காரு. அந்த கேஸ் போட்டங்காட்டிக்கு என்னாச்சு அப்படின்னா, இந்த கம்பெனியோட ஓனர் இருப்பாங்கள்ல, இந்த மை V3 ஆட்ஸோட ஓனர் இருப்பார்ல, ஸோ அவர் பார்த்திங்கன்னா அந்த கோயம்புத்தூரில் ஒரு பிளேஸில் வந்துட்டு எல்லோரும் வந்து அசம்பிள் ஆகுங்க அப்படின்னு சொல்லி, இங்கே கீழே இருக்காங்க பார்த்தீங்களா இத்தனை பேரையும் வந்துட்டு அசம்பிள் ஆகுங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு ஃபோட்டோலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்க, அந்த ஒரிஜினல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் மக்கள் வந்து இருப்பாங்க, ஓகேவா? ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து அசம்பிள் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த MyV3 ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனில் வந்து ஒரு மெசேஜ் போயிருக்குதாம்மா, அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆப்லேருந்து மெசேஜ் வந்துச்சு, அங்கே போய் நம்ம ரீச் ஆனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் வந்து சொன்னாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி இருக்குல்ல MyV3 ஆட்ஸ் அப்படிங்கிறது, அந்த கம்பெனியில் வந்துட்டு ஜிஎஸ்டி வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் அமௌண்ட்டு சம்பாரித்தாங்க அப்படின்னாவே ஜிஎஸ்டி அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணணும், ஓகேவா? ஒரு ப்ராப்பரான கம்பெனி அப்படின்னாவே ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தேவைப்படும். இதே வந்துட்டு கிட்ட வந்து கோடிக்கணக்கில் பணம் வந்து போகும், அப்போது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ ஜிஎஸ்டி கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா கம்பெனியை கேன்சல் பண்ண மாதிரி தான். ஆனால் அது வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து கேன்சல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓனர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள்லாம் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிட்டு போக மாட்டோம், நாங்கள் வந்து ட்ரஸ்டடாக தான் ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மக்களையும் வந்து கலைஞ்சு போங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் இன்னுமே தெளிவாக வந்து டீட்டெயில்ஸான இது வந்து கிடைக்கும், அதெல்லாமே வந்து பாருங்கள். ஸோ நான் மெயினாக இந்த வீடியோ எதுக்காக போட்டேன் அப்படின்னா, இப்போ இந்த கம்பெனியை பற்றி குறை சொல்லணுமோ அல்லது MLM வந்து வேணாம் அப்படின்லாம் நான் சொல்லலை, நீங்கள் வேணால் பண்ணிக்கங்க, அது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஸோ அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம் தான். இது என்ன கான்செப்ட், இது எதுக்காக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் மெயினாக சொன்னேன். இதே மாதிரி கான்செப்டில் தான் எல்லா விதமான MLM கம்பெனிஸுமே வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை வந்து MLM இல்லை, நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங், அப்புறம் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் நேமில் வச்சு சொன்னாலும் சேம் கான்செப்ட் தான், MLM தான், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம் மட்டுமே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ், தேங்க்யூ.